கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்நாளில் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் வசனம் ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்திருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார் என்று வேதம் சொல்கிறதை பார்க்கிறோம் ஒரு மனுஷனுடைய வழிகள் ஆண்டவருக்கு பிரியமான பாதையில் நடப்பான் என்று சொன்னால் தெய்வ நடக்கும் நடக்கும்போது அந்த மனுஷனுக்கு முன்பாய் எழும்பில் இருக்கதான சத்திருக்களும் அவனோடு கூடே கடந்து வந்து சமாதானம் பண்ணி கொள்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறதான வார்த்தை பார்க்கிறோம் ஆதி புத்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்திலே இருபத்தி ஆறாம் வசன பார்க்கும்போது அங்கே பலிசருடைய ராஜாவா இருக்கிறதானே அகிமிலைக்கும் அவனோடு கூட அவனுடைய ஆலோசனைக்காரர்களும் கடந்து வந்து இருபத்தி எட்டாம் வசனம் சொல்லுகிறது அங்கே ஈசாக்கோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள் கத்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி உம்மோடு நாங்கள் ஆணையிட்டு கொடுக்கும்படி வந்தோம் என்று சொல்லுகிற வார்த்தை பார்க்கிறோம் முன்பு பகைத்த அபிமேலுக்கு பின்பு அவன் வந்து ஈசாக்கோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணி கொள்ளுகிறான் காரணம் என்ன கத்தர் கத்தருக்கு பிரியமான வழியில் ஈசாக்கு நடந்தபடினாலே கத்தருடைய ஆலோசனைபடி வாழ்ந்ததினாலே அவனை பகைத்து வெளிஸ்தருடைய ராஜா மீண்டும் வந்து சமாதான உடன்படிக்கை பண்ணுகிறான் என்றைக்கும் இந்த நாளிலே தேவநாமத்திற்கு மகிமையா நம்முடைய வழிகள் கத்திற்கு பெரியமா இருந்தால் கற்று நிச்சயமாகவே நமக்கு முன்பா இருக்கிற ஜனங்களுக்கு முன்னே ஒரு சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்துவாராகே ஆமே